Hello friends, welcome to Science Kitchen. இன்னைக்கு நாம இந்த வீடியோல அரிசி அரைக்காம சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான இட்லி வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது அரிசி ரவையை யூஸ் பண்ணி சூப்பரான இட்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அரை கப் அளவு உளுத்தம் பருப்பு, கால் கப் அவல், அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம், இதை வந்து நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் இட்லி ரவை, இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது 2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு கப்புங்கிறது 200 கிராம் அளவுக்கு. ஸோ 400 கிராம் இட்லி ரவையை ஒரு பவுலில் சேர்த்து அதுலேயும் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பை மட்டும் ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே உளுத்தம்பருப்பெல்லாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சு 20 மினிட்ஸ் வச்சு அரைங்க. அதே மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா, அதாவது சில் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னு சொன்னால் மாவு வந்து நிறைய காணும். அட் த சேம் டைம் மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகி வரும். ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது மிஷின் சூடாகி மாவு காணாது, அதனால். அதுக்கப்புறம் அரைச்ச உளுத்த மாவு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசி ரவையை நம்ம ஜஸ்ட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். அதில் இருக்கிற அதிகப்படியான தண்ணியை நம்ம வந்து பிழிஞ்சி எடுத்துட்டு அந்த அரிசி ரவையை மட்டும் அரைச்சி வச்ச உளுத்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ண வேண்டியது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்டு நம்ம அரைச்சோம்னு சொன்னால் காத்தால நம்ம இட்லி பண்ணுறதுக்குள்ளே அது நல்லா மாவு பிழிச்சி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து சிறிதளவு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்தில் நல்லா கரைச்சிட்டு அதை எடுத்து நம்ம 8 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சாச்சு. நான் நைட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் இது எப்படி ஃபெர்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி மாவு நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு லேசாக கலக்கி விடுங்க. எப்பவும் இட்லி மாவை ரொம்ப ஓவராக கலக்கிடக்கூடாது, ஏன்னா அதில் இருக்கிற ஹேர் பபிள்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுதுன்னு சொன்னால் இட்லி சாஃப்டாக வராது. அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம இட்லி பண்ணுற மாதிரி தான் ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை நம்ம ஊற்றி இட்லியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. இதை நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி கொண்டு ரொம்ப டீடியஸ் ப்ராசஸாக இல்லாமல் அரிசி ரவை வீட்டில் இருந்தால் உடனடியாக ஒரு நம்ம வந்து இட்லியை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிடலாம். ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், சாஃப்டான ஸ்பாஞ்சியான இட்லி ரெடி ஆகிடுது. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.